சரி சிந்தி பீர்பால் கதைகளை கேட்டுட்டு இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பீர்பால் கதைகளை கேட்க இருக்கிற கதை செய்வதை திருந்தச்சை. அக்பருக்கும் பீர்பாலுக்கும் இடையே அடிக்கடி மன வருத்தங்கள் ஏற்படுவது உண்டு. அவ்வாறு ஏற்படும் போது பீர்பால் அரண்மனைக்கு செல்வதை தவிர்த்து விட்டு எங்காவது சென்று விடுவார். அப்படித்தான் அன்றும் மன வருத்தம் ஏற்படவே டில்லியை விட்டு வெளியேறி எங்கோ பயணமானார். ரொம்ப தூரம் சென்ற அவர் ஒரு மிகப்பெரிய மாளிகை போன்ற வீடு ஒன்றின் அருகே வந்தார். சற்று நேரம் அங்கு ஓய்வெடுக்கலாம் என்று வெளியே இருந்த திண்ணையில் அமர்ந்தார். அது ஒரு செல்வந்தருடைய வீடு. அவர் படிப்பறிவில்லாதவர், ஆனால் செல்வம் சேர்க்கும் சூட்சமம் தெரிந்தவர். அவருடைய மகனுக்கு போதிய அளவிற்கு வசதி வாய்ப்புகளை அவர் சேர்த்து வைத்திருந்ததால் அவனை நன்றாக படிக்க வைக்க ஆசைப்பட்டார். அவனுக்கு கல்வி அறிவை போதிக்கும் நல்ல கல்விமானை அவர் வலைவீசி தேடிக்கொண்டிருந்த சமயம் அது. அப்போதுதான் தனது வீட்டின் முன்னால் இருந்த திண்ணையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பீர்பாலை அவர் கண்டார். ஆனால் அவர் பீர்பால் என்பது அந்த செல்வந்தருக்கு தெரியாது. அவரிடம் சென்று மெல்ல பேச்சு கொடுத்தார் செல்வந்தர். அப்போதுதான் வந்திருப்பவர் நல்ல கல்விமான் என்பதை புரிந்து கொண்டார். எனது மகன் என்னை போலன்றி நன்றாக படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நல்ல ஆசிரியர் கிடைக்காமல் தவித்து வருகிறேன். தங்களை பார்த்தால் கல்வியறிவு உள்ளவராக தெரிகிறீர்கள். எனது வீட்டிலேயே தங்கி எனது மகனுக்கு கல்வியறிவை புகட்டுவீர்களா என்று தயங்கி தயங்கி கேட்டார். அவரையே சிறிது நேரம் உற்று நோக்கிய பீர்பால், உங்கள் வேண்டுகோளை ஏற்று உங்கள் மகனுக்கு கல்வியை போதிக்க சம்மதிக்கிறேன். ஆனால் அதற்கு கூலியாக தாங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் என்று வினவினார். உடனே சிறிதும் தயங்காமல், 3 வேளை உணவு அளித்து மாதம் 5 ரூபாய் ஊதியமும் தருகிறேன் என்றார் அந்த செல்வந்தர். உயர்ந்த கல்வியை போதிப்பதற்கு அவர் தருவதாக கூறிய ஊதியம் சற்றும் பொருத்தமற்றது என்பதால் பீர்பாலுக்கு சினம் வந்தது. ஆனாலும் அதனை அப்படியே அவரிடம் கொட்டி விடாமல் அடக்கிக் கொண்டு சாமர்த்தியமாக பேசத் தொடங்கினார். உங்களுடைய குதிரை வண்டி ஒன்று இங்கே இருப்பதை பார்த்தேன். வண்டியை ஓட்டும் குதிரையின் உணவுக்காக தாங்கள் மாதம் எவ்வளவு செலவு செய்வீர்கள் என்பதை தெரிவிக்க முடியுமா என்று செல்வந்தரிடம் கேட்டார் பீர்பால். வண்டியை இழுக்க பயன்படுவதால் எனது குதிரைக்கு மாதந்தோறும் 50 ரூபாய்க்கு குறையாமல் செலவு செய்கிறேன் என்றார் அந்த செல்வந்தர் உற்சாகமாக. கல்வியின் அருமையும் பெருமையும் தெரியாதவராக அவர் இருப்பதை புரிந்து கொண்டார் பீர்பால். கல்வியின் மகத்துவத்தை அவருக்கு புரிய வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். நான் எவ்வளவோ செலவு செய்து கல்வி கற்றேன். ஆனால் அந்த கல்வி எனக்கு மாதம் 5 ரூபாய் மட்டுமே வருமானத்தை பெற்று தருகிறது. ஆனால் கல்வியறிவே இல்லாத இந்த குதிரை மாதம் 50 ரூபாய்க்கு மேல் வருமானத்தை பெறுகிறதே. அப்படியானால் இந்த கல்வியால் என்ன லாபம் இருக்கிறது? பேசாமல் தங்கள் மகனை இந்த குதிரைக்கு பதிலாக வண்டியை இழுக்க பழக்கி கொடுங்களேன். நல்ல வருமானம் கிடைக்கும் அல்லவா என்றார். இதை கேட்ட அந்த செல்வந்தருக்கு கல்வியின் மகத்துவம் அப்போதுதான் புரிந்தது. இந்த பதிலால் வெட்கி தலை குனிந்தார். வாழ்க்கைக்கு அருமையான கல்விக்காக தகுந்த ஊதியம் வழங்க நினைக்காமல் போன தனது சிறுமையை உணர்ந்த அந்த செல்வந்தர் பீர்பாலின் கால்களில் விழுந்து மன்னிப்பும் கோரினார். என்ன நேர்களே, இந்த கதையை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா ஆசிரியர்களின் முகமும் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களுடைய அருமை பெருமைகள் எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த நேரத்தில் இவ்வளோ தூரம் நான் ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறேன் அப்படின்னா எங்களுடைய டீச்சர்ஸ் அதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறாங்க. அவங்க இந்த கல்வியின் முக்கியத்துவத்தை நமக்கு இந்த அளவுக்கு எடுத்து சொல்லலை அப்படின்னா இந்த இடத்துக்கு நம்மளால் வந்திருக்கவே முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சரி நேர்களே, இன்னும் ஒரு அறிவார்ந்த கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் பி கே லோகன் கி, யுவர் ஃபேவரட் ஆடியோ புக்.